ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என்ன மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஆடு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைச்சி குட்டி போடுற ஸ்டேஜ் வந்துட்டாங்க ஸோ இவங்க பேர் பார்த்திங்கன்னா வெள்ளைச்சி அப்படின்ட்டு வச்சுருக்கோம் ஸோ வெள்ளை கலரில் இருக்கிறதுனால வெள்ளச்சி அப்படின்னு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைச்சி குட்டி போடுற டைம் வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வெள்ளைச்சியை பிடிச்சிட்டு வந்தோம் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க ஒரு மாதம் மாசமா இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவங்க கணக்குப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளச்சி முன்னாடியே குட்டி போட போகுது ஆனால் அநேகமாக அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மாதமாக இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு ஆடு வளர்ப்பில் முன்னாடியே அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி தானா குட்டி போகிறத கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டேன் குட்டி போடுற டைமில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி வச்சுச்சு சாக்குலேருந்து எல்லாமே அதுக்கு தேவையான எல்லா ப்ரிஃபரன்ஸும் நம்ம வச்சு தீவனம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் ஸோ அது குட்டி போடுற டைமில் ரொம்பவே அதுக்கு பெயினாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரே கத்தாக கத்திக்கிட்டு ரொம்பவே புஷ் பண்ணி அதை இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஸோ நான் வேணால் உங்களுக்கு அந்த ஆடியோ வேணால் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அந்த ஆடியோவை மட்டும் கேளுங்க அது எவ்வளோ கஷ்டத்தில் வந்து தவிக்குதுன்ட்டு ஸோ அது பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு அழகான குட்டி போடுது அந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க மக்களே நீங்களே அந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை புஷ் பண்ணி வெளியில் தள்ளுது அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலும் தலையும் வெளியில் வந்தோடனே எங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடு வளர்க்குறோம் அது ஒரு குட்டி போடுதுன்னா எவ்வளோ சந்தோஷம்னு நினச்சி பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பெட்டு வளர்த்து அது ஒரு குட்டி போடுதுன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஆடு பக்கத்தில் தாங்க இருந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறது ரொம்பவே வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சா ஸோ அதுக்கப்புறம் வீடியோ யார் எடுக்கிறதுன்ட்டு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டாங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா தலை ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துச்சு ஒரு சவுண்டு அதை பார்த்தோடனே வேறு லெவலில் எல்லாருக்குமே ஆயிடுச்சு அந்த சவுண்டு வேணால் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு அந்த அழகான குட்டியோட சவுண்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க சோ வேற லெவல்ல சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த டைம் ஏன்னா வெளியில வரும்போது தலை தொங்கி போனோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திடுச்சா சோ வேற லெவல்ல சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மேல இருக்க அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா பக்கத்துல ஆடு வளர்க்குறவங்க கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தாய்க்குடைய விட்டால் அதே இது பண்ணிடும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் காலு கீழே மட்டும் நகம் அந்த இது நகத்து கீழே சதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் லைட்டாக எடுத்து விட்டோம் நாலு பக்கமோ அதுக்கப்புறம் தாய் கூடே ஃப்ரீயாக விட்டாச்சு அது அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இது ஒம்போதரைக்கு தான் ஆடு குட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆடுக்கோட வேஸ்ட்டாக அந்த இதை ஏதோ சொல்லியிருந்தாங்க சரியா எனக்கு தெரியல அதோட பேர் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மரத்தில் தான் கட்ட சொன்னாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மா மரத்துக்கு உரமாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேஸ்ட்டை எடுத்து உரமாக போட்டுட்டோம் நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உரமாவே நம்மளுக்கு நம்ம வெள்ளைச்சி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெண் குட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பிளாக் கலரில் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நாலு நாள் கழித்து எடுத்த வீடியோ எனக்கு வந்து எடிட்டர் கொஞ்சம் ஒர்க் ஆகுதனால உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன் ஸோ இது பிறந்து ஒரு நாலு நாள் ஆகிடுச்சி ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக அதோட அம்மா கூட விளாண்டுருந்துச்சு ஸோ அந்த கிளிப்பும் உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல்லைக்கன் ஆல் சிம்பிள்லாம் கொடுத்துருங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறவங்க வந்து இதுக்கப்புறம் டிவார்மிங்கை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்து வச்சிருக்கேன் ஆனால் வளர்க்குறவங்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் இந்த ஆடுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஆடுக்கு வந்து என்ன தீவனெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஆடை பற்றி போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே